நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக T23 என பெயரிடப்பட்ட புலியை வனத்துறை தேடி வருகிறது. 14ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு மசனங்குடியிலிருந்து முதுமலை செல்லும் சாலையில் அந்த T23 புலியை மயக்க ஊசி செலுத்தியதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்து மேலும் தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் யுனைடெட் கன்சர்வேஷன் மூவ்மெண்ட் தமிழக கன்வீனர் விஜய். அந்த நேரத்து இந்த ரோட்ல நடந்து போன புலி வந்து வீடியோ நேரத்து நடந்ததா ஈவினிங் எடுத்துதான்? ஆமாமா ஆமாமா, இல்ல இல்ல செட் பண்ணதால உண்மைதான். படுத்து இவங்க பக்கத்துலயே படுத்து வந்திருக்கு. ஓ எங்க? ஃபுல்லா, அதாவது இவங்க நைட் அடிச்சிருக்காங்க இல்லையா, 9 மணிக்கு அடிச்சிருக்காங்க. அது மயக்கம் போட்டு இவங்க பக்கத்துலயே படுத்துருச்சு. ஒரு ரோட் ஓரத்துலயே 10 மீட்டர்ல. சரி, இவங்க பின்னாடி எல்லாம் தேடி இருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்துருக்கு. ஓ, இவங்க அந்த அது ஒளிஞ்சிருந்த செடி பக்கத்துல தான் ஒண்ணு கழிச்சிருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. சத்தமே உள்ளியா சுத்தி தேடி இருக்காங்க 100 பேர். இது எப்படி பார்த்தாங்க அவங்க பக்கத்துல இருந்துச்சுன்னு? அந்த கேரளா டீம் வந்து இருங்க, எல்லா செடியும் களைச்சு பார்க்கலாம், பக்கத்தா களைச்சாலும் பார்த்தா டாக்டருங்க பக்கத்துல படுத்துட்டு வந்திருக்கு. ஓ, அப்புறம் பிடிக்கல, பிடிச்சிட்டாங்களா? இல்ல, உருமிட்டு ஓடிட்டு. அதாவது எவ்வளவு கிளவர்னு சொல்றாங்க டாக்டர்ஸ், ஃபீல்ட் ஸ்டாஃப்லாம், அதுதான் அது அவ்வளவு கிளவரா இருக்காமா. 2 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கு, தேடிட்டு இருக்காங்க. இப்ப செட் பண்ண இடத்துல 2 கிலோமீட்டர் தெரியாது, நடந்து போயிடுச்சு உள்ள. ஓ, அப்ப நேத்து வந்து மசங்கொடி முதுமலை ரோட்ல நடந்து போன புலி இது? அதேதான், சேம் T23 தான். கார்ல போனவங்க பார்த்து சொல் பண்ணிருக்காங்க, ஃபயர்ல செட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 4 டைம் பண்ணிருக்காங்க, 2 டைம் ஆயிருக்கு. அது எஸ்ஓபி எதிர இது பண்ணதே தப்பு. இது ஆக்சுவலா நம்மளோட கலை அவங்கள ஸ்டாஃப் எல்லாம் பாவம். நேத்து வந்து செடிக்கு ஒளிஞ்சிருந்தா அடிச்சிருந்தா என்னத்துக்கு அது? இப்ப நைட்ல ஃபயர் பண்ணிருக்காங்களே, இந்த மாதிரி இந்த மைக்ரோசி வச்சு சுட்டு இருக்காங்களே, சரியாது? அது தப்புங்க. எஸ், 6 மணிக்கு மேலே பண்ணவே கூடாது. இதுல 2 இஷ்யூ இருக்கு, டைகருக்கும் டேஞ்சரு, அந்த ஸ்டாஃபுக்கும் டேஞ்சர். ஏன்னா நீங்க அதை செடேட் பண்ணீங்கன்னா 1/2 hour ரிவைவ் பண்ணி ஆகணும். அதை பிடிக்க பிடிச்சாகணும், அதை பிடிக்கணும் இல்லை, திருப்பி இன்ஜெக்ஷன், ரிவைவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து இது கொடுப்பாங்க, இமேபுலான்ல கேட்டமின் கலந்த டோஸ் தான் கொடுப்பாங்க அதை செடேட் பண்றதுக்கு, மைக்ரோசி. பட் நீங்கள் அதை பண்ணினா 1/2 hour அது மயக்கம் அடைஞ்சிடும். அதுக்குள்ளே எடுத்து அதை ரிவைவ் பண்ணி கூண்டில் போட்டு எடுத்துகிட்டு போனோம். ஓ சரி, இது அவங்களுக்கு சான்ஸே கிடைக்கலையே. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாஃப் ஃபீல்டு ஸ்டாஃபெல்லாம் டேஞ்சரில் இது பண்ணியிருக்காங்க நைட்டு, பாவம் அவங்களாம். 6 மணிக்கு இருட்டில் போய் ஒரு ஆட்கொலி புலின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது ஆளடிக்குதுன்னு தெரியும். அதை போய் மயக்க சீட் போட்டு தேடுறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பகல் நேரத்தை விட வந்து இரவு நேரத்தில் வந்த மாதிரி இந்த வனவிலங்குகள், இந்த புலி போன்ற வனவிலங்குகள்லாம் பார்வையிட்டு நல்லா இருக்கும்ல? ஆமாம்மா, இது வந்து நாக்டர்னல் தானே, நல்லா உங்களுக்கு ஹீட்டை நல்லா சென்ஸ் பண்ணும், ஹீட்டு நல்லா தெரியும் அதுக்கு கண்ணுக்கு. பூனை இனமே பார்த்தீங்கன்னா அது நாக்டர்னல் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு. இது ஏன் இந்த இதை பண்ணாங்க, ஏன் இந்த ரிஸ்க் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு விரக்தியின் விரும்பு தான் தெரியுது டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து. விரக்தி நைட்டில் வந்து கிடச்சோன்னா சரி முடிச்சிருவோம் அப்படின்றதான் அடிச்சிருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் ஹண்டிங்னு ஆர்டர் இருக்கு, அடிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம்னு இது பண்ணியிருக்காங்க. 9:30 அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டாட்டு, செகண்ட் 10:30, அப்புறம் நைட்டு 1:30 திருப்பி ரோட்டுக்கு வந்திருக்கு. ஓ, அப்பயும் நாள் முடியல. ஓ சரி, பிடிக்க முடியல, எங்கே போச்சுன்னு? ஆமாம், ஃபர்ஸ்ட் டாட்டில் பிடிச்சிட்டாங்க, படுத்துருக்கு ரோட் ஓரத்துலேயே படுத்துருக்கு. இவங்க ஆர்ஆர்டி டீம் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வந்து நெட்டு போடுறதுக்குள்ள அது எந்திரிச்சிருச்சு. நைட்ல ஏன் பண்ணா பண்ணாங்கிறது தான் கேள்வி. நீ பிடிக்கிறீங்க பிடிக்காதெல்லாம் அடுத்தது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மணி நேரம் ஆச்சு, இப்போ எங்க போய் மயக்கம் தெரிஞ்சு தெளிஞ்சிருக்குமா? அதுக்கு மயக்கம் தெளிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கு. அந்த இதில் பார்த்துட்டாங்க, அந்த ஏரியாவில் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி பக் மார்க் கிடச்சிருக்கு, அந்த லொக்கேஷனை தேடிட்டு இருக்காங்க. அனிமல் ரொம்ப வீக்காக இருக்கு. நேற்று இவங்க எடுத்தது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கு தான், விரக்தி தான். எல்லாம் பிடிக்க மாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நைட்டில் கஷ்டம் அடிக்கிறேன். நைட்டில் NTCA ப்ரோட்டோகால் பிரகாரம் அடிக்கவே கூடாது, 6 மணிக்கு மேலே எதுவுமே பண்ணக்கூடாது.